குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 2ஆம் திகதி, 10ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. குவைத்தின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 18 தினார், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 19 தினார், வெள்ளியின் பெறுமதி 0.23 தினார். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 494 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. மறைந்த குவைத் அமீரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற கத்தார் அமீர் கண்ணீருடன் விடைபெற்று கத்தார் திரும்பியிருக்கின்றார். குவைத் மன்னர் அமீரின் மறைவுக்கு கத்தாரில் 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. மன்னரின் மறைவை ஒட்டி அக்டோபர் 4ஆம் திகதி இந்தியாவில் 1 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று இந்திய அரசு அறிவிப்பு. அக்டோபர் 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுவதும் 1 நாள் துக்கத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதிலும் அனைத்து கட்டடங்களிலும் உள்ள தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். முன்னதாக புதுடெல்லியில் உள்ள குவைத் தூதரகத்தில் இரங்கல் புத்தகத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கையெழுத்திட்டார். குவைத் வருகை தந்துள்ள உலக நாடுகளின் தலைவர்கள். மறைந்த குவைத் மன்னர் ஷேக் சஃபா அவர்களின் மறைவுக்கு ஈரான், பஹ்ரைன், எகிப்து, ஓமான், ஜோர்தான் உட்பட நாடுகளின் தலைவர்கள் குவைத்துக்கு வருகை தந்து மறைந்த மன்னர் ஷேக் சஃபா அவர்களுக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மறைந்த குவைத் மன்னர் அமீர் ஷேக் சஃபா அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் குவைத்தில் உள்ள பிரபல சில முக்கிய கட்டடங்களில் மறைந்த குவைத் மன்னரின் புகைப்படம் எல்இடி விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையை மீண்டும் நீடித்தது இந்தியா. அக்டோபர் 31ஆம் திகதி வரை தடை நீடிக்கப்படும் என்று இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் வைரஸின் பாதிப்பையொட்டி விதிக்கப்பட்டிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து தடையானது 1ஆம் அக்டோபர் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 237.81 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 591.71 புள்ளிகள். குவைத் நாட்டின் முன்னாள் அதிபர் சஃபா அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க துனிசியா நாட்டின் ஜனாதிபதி இன்று குவைத் வருகை புரிந்தார். குவைத் நாட்டில் மறைந்த முன்னாள் அதிபர் ஷேக் சஃபா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் நாட்டின் குடிமக்கள் அதிகளவு வருகை புரிந்து பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு குவைத் பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.